गुड मॉर्निंग स्टूडेंट्स नम्बर इनके पाकपोना चैप्टर टू रियल नंबर्स सर्ट्स टॉपिक पाकपो सर्ट्सना सर्ट इज एन इरेशनल रूट ए सर्ट इज एन इरेशनल रूट ऑफ अ रेशनल नंबर सो एंथ रूट ऑफ ए इज अ सर्ट एंथ रूट ऑफ ए सर्ट सोलाना प्रोवाइडेड एन बिलोंग्स टू कैपिटल एन एन वो नेचुरल नंबरा कैपिटल नेचुरल नंबर एन ग्रेटर देन वन वन तवर रिमेनिंग नेचुरल नंबर एलिए ए इज रेशनल ए वो रेशनल सो वाटर द थ्री रूल गिवन इंत रूट ऑफ ए सर्डना इफ एन इज अ नेचुरल नंबर अंड एन इज ग्रेटर देन वन ए वो रेशनल नंबर सो वो इत ओला पाकोद इरेशनल नंबर वरण ओकेवा सरिया पारें एक्सापल पाती इं रूट ऑफ टू रूट ऑफ टून इंमें इन मीनिंग टूरद मीनिंग नम्बर तरी ஏன்னா மீனிங் டூ இருக்கிறதா மீனிங்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூவோட வேல்யூ நம்ம வரும் ஒன் பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஒன்று நேச்சுரல் நம்பராகவும் இருக்குது கிரேட்டர் தென் ஒன்னாகவும் இருக்குது உள்ளே இருக்க ஏ வந்து ரேஷ்னல் நம்பராக இருக்குது பட் இதை ஹோலாக பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரேஷ்னல் நம்பர் இதோட வேல்யூ நம்மளுக்கே தெரியும் 1.414 So, இது வந்து non-requiring and non-terminating number. So, இது irrational number சொல்லுவோம் ஓகேவா ஸோ தனித்தனியாக பார்க்கும்போது இது வந்து ரேஷ்னல் நம்பர் இது நேச்சுரல் நம்பர் ஹோலாக பார்க்கும்போது இர்ரேஷ்னல் நம்பராக வரும்போது இதை சர்ட்னு சொல்லுவோம் ஓகேவா அகெயின் இதை பார்த்திங்கன்னா இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது இருக்குன்றதா மீனிங் டூ இருக்கிறதா மீனிங் ஸோ ஏ வந்து ஏக்கு பதிலாக இங்கே த்ரீ இருக்குது த்ரீ வந்து ரேஷ்னல் நம்பராக இருக்குது அகெயின் இப்போ ஹோலாக பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ இஸ் அன் இரேஷ்னல் நம்பர்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ ரூட் த்ரீ இரேஷ்னல் நம்பர் ஸோ இது இதோட வேல்யூ கூட நமக்கு தெரியும் என்னம்மா 1.732 அண்ட் கோஸ் ஆன் இது நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்வயரிங் நம்பர் ஸோ இது வந்து இர்ரேஷ்னல் நம்பர் ஓகேவா ஸோ இதை வந்து சர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது இங்கே த்ரீ இருக்குது இங்கே ஃபைவ் இருக்குது என்னென்னு சொல்லணும் இதை க்யூப் ரூட் ஆஃப் ஃபைவ் என்னென்னு சொல்லணும் க்யூப் ரூட் ஆஃப் ஃபைவ் ஃபைவ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ்கோட இதுவே வந்து என்னது இர்ரேஷ்னல் நம்பர் ஸோ இதுவும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது இதுவும் இர்ரேஷ்னல் நம்பர் தான் ஸோ தனித்தனியாக பார்க்கும்போது இது ரேஷ்னல் நம்பர் இது நேச்சுரல் நம்பருக்குள்ளே வந்துடுது பட் ஹோலாக பார்க்கும்போது இர்ரேஷ்னல் நம்பராக கிடைக்குது ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சர்ட் ஓகே சர்ட்னா என்னென்னு புரியுதா இப்போ இங்கே இருக்கிறது நேச்சுரல் நம்பராக இருக்கணும் ஒன்னை விட அதிகமாக இருக்கணும் இயர் இங்கே இருக்கிறது என்னவாக இருக்கணும் ரேஷ்னல் நம்பராக இருக்கணும் என்ன நம்பராக இருக்கணும் ரேஷ்னல் நம்பராக இருக்கணும் தென் ஹோலாக பார்க்கும்போது இர்ரேஷ்னல் நம்பராக இருந்ததுன்னா அதை ஸ்வாடுன்னு சொல் சாரி சர்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ ரூட் நயன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரூட் நயன் இருக்குது இங்கே என்ன மீனிங்கு இருக்கிறதா மீனிங் இங்கே டூ இருக்கிறதா மீனிங் ஸோ நயன் வந்து எப்படி எழுதலாம் 3 இன்ட்டு த்ரீன்னு எழுதலாமா ஸோ இங்கே டூ இருந்தால் இங்கே கண்டிப்பாக டூ பேர் அதாவது பேரில் டூ இருந்தால் தான் கண்டிப்பாக ஒன்று வெளியெடுத்துடலாம் பார்த்திங்கன்னா இந்த த்ரீ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இது ஒரு ரேஷ்னல் நம்பர் இது ஒரு நேச்சுரல் நம்பர் பட் இதிலேருந்து இதை வெளியெடுக்கும் போது அகெயின் ஒரு ரேஷ்னல் நம்பர் கிடைக்குது என்ன நம்பர் கிடைக்குது ரேஷ்னல் நம்பர் கிடைக்குது பட் ரேஷ்னல் நம்பர் கிடைச்சா அது என்ன இல்லை சர்டு இல்லை ஓகேவா என்ன தான் கிடைக்கணும் இர்ரேஷ்னல் நம்பர் தான் இருக்கணும் அப்போ தான் அதை சர்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா புரியுதா சர்டோட டெஃபினிஷன் புரியுதா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு சம் ப்ராக்ரஸ் செக்கில் இருந்தது விச் இஸ் த ஆட் ஒன் அவுட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் விச் இஸ் த ஆட் ஒன் அவுட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு இருக்குது ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஒரு சிக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அது சர்டா நாட் அ சர்டான்னு பார்க்க போகிறோம் ஸோ இன்ன எது வந்து ஆட் ஒன் அவுட் வருதுன்றத பார்க்க போகிறோம் ரூட் 36 ரூட் ஆஃப் 50/98 ரூட் 1 ரூட் ஆஃப் 1.44
fifth root of 32 square root of 120 ஓகேவா பாருங்க root 36 நம்ம இங்க எதுமே இல்லனா என்ன இருக்குதா மீனிங் 2 இருக்குதா மீனிங் square root of 36 36 எப்படி எழுதுவோம் 6 into 6 சோ இது இந்த பேர்ல எத்தனை நம்பர் இருக்கு 2 நம்பர்ஸ் இருக்கு இங்க இன்டெக்ஸ்லயும் என்ன இருக்கு 2 இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் பேர்ல இருந்து ஒன்னு வெளிய எடுத்துலாமா 6 6 ன்றது ஒரு ரேஷனல் நம்பர் அப்போ ரூட் 36 இஸ் நாட் அ சர்ட் ஒன்று முடிச்சிச்சா அடுத்தது பாருங்கள் ரூட் ஆஃப் 50/98 ரூட் 50 எப்படி எழுதலாம் 2 5s are 10 10 5s are 15 சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன் அதுமாதிரி 98 2 7s are 14 14 7s are 98 அல்லனா 7 7s are 49 49 2s are 98 எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கேன்சல் ஆகிடுது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது என்ன மீனிங் சொல்லிகிட்டே இருக்க தேவையில்லை அகெயின் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இங்கே என்ன இருக்குது எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கிறது தான் மீனிங் அப்போ பேரில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது அப்போ 1 வெளியே எடுத்துடலாம் ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாமா 5/7 ஸோ இப்போ இது ஒரு ரேஷ்னல் நம்பர் கிடச்சிருக்கு பட் இரேஷ்னல் நம்பர் கிடச்சாதான் அதை சர்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ரூட் 50/98 இஸ் நாட் அ சர்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூட் ஒன்னோட வேல்யூ நம்மளுக்கே தெரியும் 1 ஓகேவா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 1 தான் க்யூப் ரூட் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 1 தான் 1000 ரூட் ஆஃப் 1000 ரூட் ஆஃப் 1னோட வேல்யூவும் 1 தான் இங்கே என்ன என்ன வேல்யூ வேணால் இருக்கட்டும் பட் உள்ள 1 இருந்ததுன்னா அதோட வேல்யூ 1 தான் பிகாஸ் இப்போ 5th root of 1 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5th root of 1னோட வேல்யூ என்ன நமக்கு 1 தான் தெரியும் எப்படி இப்போ இந்த 1 5 1s are எழுதலாம் 1 1s are 1 1 1s are 1 1 1s are 1 1 1s are 1 அப்படி கண்டினியூஸாக தான் வரும் சரியா அப்போ 5th root of 1னோட வேல்யூ 1 தான் 1000 root of 1னோட வேல்யூ 1 தான் ஸோ ரூட் 1க்கு நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர் கிடைக்குது இரேஷ்னல் நம்பர் கிடைக்கல ஸோ ரூட் 1 இஸ் நாட் அ சர்ட் ஓகேவா அடுத்தது ரூட் ஆஃப் 1.44 144 எந்த ஸ்கொயர் டேபிளில் வருமா 12 12s are 144 வரும்ல இப்போ 1.2 × 1.2 வேல்யூ 1.444 இங்கே பாருங்கள் 2 பாயிண்ட்ஸ் தள்ளியிருக்கேன் ஸோ இங்கேயும் 2 பாயிண்ட்ஸ் தள்ளி பாயிண்ட் வந்துடும் ஓகே புரியுதா ஸோ இது மாதிரி பாயிண்டில் வந்ததுன்னா பயப்படக்கூடாது என்ன பண்ணணும்னா இது ஒரு ஸ்கொயர் நம்பரான்னு பார்க்கணும் ஓகேவா ஸ்கொயர் நம்பராக இருந்தால் அந்த நம்பரை ரைட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் தள்ளியிருந்ததுன்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் 1.1 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேரில் இருக்கு 2 பேரில் இருக்கிறதுனால இங்கே 2 இருக்கிறதா தானே மீனிங் அப்போ 1 வெளியே எடுத்துடலாம் ஸோ இது இரேஷ்னல் நம்பர் கிடையாது ஸோ ரூட் ஆஃப் 1.44 இஸ் நாட் அ சர்ட் ஓகேவா அடுத்தது பாருங்கள் 5th root of 32 என்ன கொடுத்துருக்காங்க 5th root of 32 32 எப்படி எழுதலாம் 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 அப்போ 2 × 2 × 2 × 2 எழுதுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது அப்போ அந்த பேரில் அத்தனை நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ஒன்று வெளியே எடுத்துடலாம் எத்தனை 2 இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 2s இருக்குது அப்போ இங்கேயும் வந்து இண்டெக்ஸில் 5 இருக்கனால ஒரு 2வை வெளியே எடுத்துடலாம் ஸோ இப்போ இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் இரேஷ்னல் நம்பராக இருந்தால் அது சர்டுன்னு சொல்லுவோம் பட் இது ரேஷ்னல் நம்பருன்றதுனால இட்ஸ் நாட் அ சர்ட் ஓகேவா அடுத்தது பாருங்கள் ரூட் 120க்கு பாருங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டிருக்கேன் 2 டேபிளில் போட்டால் 60 டைம்ஸ் அகெயின் 2 டேபிளில் 30 டைம்ஸ் 3 டேபிளில் 10 டைம்ஸ் 2 டேபிளில் 5 டைம்ஸ் அகெயின் 5 டேபிளில் 1 டைம் ஸோ இது எப்படி எழுதலாம் 2 × 2 × 2 3 2s எழுதிக்கோ 3 5 ஓகேவா 2 × 2 × 2 3 × 5 ஓகேவா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கிறதா மீனிங் 2 இருக்கிறதா மீனிங் அப்போ இந்த இந்த 2 நம்பர்லேருந்து மட்டும் 1 2 வெளியே எடுத்துறேன் பேலன்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 3s are 6 6 5s are 30 அப்போ 2 root 13 வருது பார்த்திங்கன்னா ரூட் 30க்கு நம்மளால்
என்ன பண்ண முடியல ஸ்கொயர் விட்டு வெளியே எடுக்க முடியல ஸோ இது ஒரு ஸ்கொயர் நம்பர் ரூட் 30க்கு வேல்யூ கண்டுபிடிச்சினா இர்ரேஷ்னல் நம்பராக கிடைக்குது ஸோ ரூட் 120 இஸ் அ சர் ஸோ இப்போ இந்த ஆறு நம்பருக்குமே நம்ம ஃபைன் பண்ணிச்சோம் நாட் அ ஸ்வாடா சர்டா இல்லைனா சர்டான்னு ஃபைன் பண்ணிட்டோம் இதில் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஃபைவ் 1, 2, 3, 4, 5 ஃபஸ்ட்டு ஃபைவ் நாட் அ சர்ட் ஓகேவா இதில் லாஸ்ட் ஒன் ரூட் 120 இஸ் அ சர்டுன்னு கிடைக்குது ஸோ ஆட் ஒன் அவுட்டில் ஆன்சர் என்ன ரூட் 120 பிகாஸ் ரூட் 120 இஸ் அ சர்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி சம செகண்ட் சம் ரூட் 7 ரூட் 48 க்யூப் ரூட் ஆஃப் 36 ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 ரூட் ஆஃப் 1.21 ரூட் ஆஃப் 1/10 இருக்குது ஓகே பாருங்கள் ஒரு ஒரு நம்பராக ரூட் 7 பார்க்கும்போதே தெரியுது ரூட் 7க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியாது அது வந்து இர்ரேஷ்னல் நம்பரில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ ரூட் 7க்கு வேல்யூ ஃபைன் பண்ணிங்கன்னா நான் ரெக்வயரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங்காக தான் கிடைக்கும் ஸோ ரூட் 7 இஸ் அ சர்ட் ஓகேவா அகெயின் ரூட் 48 பாருங்கள் ரூட் 48 எப்படி எழுதலாம் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48 பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது பேரில் பாருங்கள் இங்கே ஒரு பேர் இருக்குது இங்கே ஒரு பேர் இருக்குது அப்போ ரெண்டு 2வை வெளியே எடுத்துடலாம் அப்போ 2 × 2 × √3 2 2s are 4 √3 அப்போ √3 இஸ் அ இர்ரேஷ்னல் நம்பர் ஸோ அப்போ ரூட் 48 ஃபுல்லாகவுமே சர் ரூட் 48 இஸ் அ சர்ட் ஆன்சர் வந்து நம்மளுக்கு இர்ரேஷ்னலாக கிடச்சதுன்னா நம்ம அதை சர்டுன்னு சொல்லணும் ஓகே அடுத்தது பாருங்கள் க்யூப் ரூட் ஆஃப் 36 க்யூப் ரூட் ஆஃப் 36 எப்படி எழுதலாம் 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது இண்டெக்ஸில் 3 இருக்குது அப்போ இங்கே பேரில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக 3 நம்பர்ஸ் இருந்தால் 1 வெளியே எடுத்துடலாம் பட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 நம்பர்ஸ் தான் இருக்குது 3 2 நம்பர்ஸ் தான் இருக்குது அப்போ என்ன பண்ண முடியாது இதை வெளியே எடுக்க முடியாது ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 36க்கு நம்மளால் ஒரு ரேஷ்னல் நம்பரை ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 36 இஸ் அ சர்ட் ஓகேவா அகெயின் பார்த்தீங்கன்னா ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 கொடுத்துருக்காங்க ரூட் 5 ஒரு சர்டு ரூட் 3 சர்டுன்னு நம்ம எக்ஸாம்பிள்லேயே பார்த்துட்டோம் ஸோ ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 இஸ் அ சர்ட் ஓகேவா அகெயின் ரூட் ஆஃப் 1.21 பாயிண்ட் இல்லாமல் 121 ஸ்கொயர் டேபிளில் வருமாமா எஸ் 11 11s are 121 ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே வந்து 2 பாயிண்ட்ஸ் தள்ளியிருக்கனால இங்கே 1 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க ஸோ இங்கே பேராக இருக்குது 1.12 times இருக்குது இங்கேயும் இண்டெக்ஸ் 2 இருக்கிறதுனால ஒன்று வெளியே எடுத்துடலாம் 1.1 கிடச்சிடும் ஸோ ரூட் ஆஃப் 1.21 இஸ் நாட் அ சர்ட் ஓகேவா அகெயின் ரூட் ஆஃப் 1/10 1 வேணால் நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடலாம் பட் ரூட் 10 வெளியே எடுக்க முடியாது ஸோ 1/√10 இஸ் அ சர்ட் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சர்டு வருது பட் நாட் அ சர்டு வர்றது எதுமா சொல்லுங்கள் ரூட் ஆஃப் 1.21 இஸ் அ நாட் அ சர்ட் இதுதான் ஆட் ஒன் அவுட் ஓகேவா புரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் டெஃபினிஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ